கைஸ் நான் உங்க நிதிஷ்டி பேசுறேன் கைஸ் ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து போன வீடியோவில் நம்ம வந்து கொச்சிரா சொச்சிரா அச்சிராலாம் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம் அதாவது திஸ் பர்சன் தட் பர்சன் தட் பர்சன் ஓவர் தேர் பார்த்து முடிச்சிட்டோம் இன்னைக்கான வீடியோவில் நம்ம வந்து திஸ் பிளேஸ் தட் பிளேஸ் தட் பிளேஸ் ஓவர் தேர் திஸ் திங் தட் திங் தட் திங் ஓவர் தேர் இதை பார்க்க போகிறோம் ஸோ வாங்க மறக்காமல் என்னோடய சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுறோம் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டு இருக்கோம் வந்து நம்ம திஸ் திங் தட் திங் தட் திங் ஓவர் தேர் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இங்கே இருக்கிற ஒரு திங்கு அங்கே இருக்கிற ஒரு திங்ஸ் அதாவது இங்கே இருக்கிற ஒரு புக்கு அங்கே இருக்கிற ஒரு புக்கு ரெண்டு பேர்கிட்ட தள்ளி இருக்கிற ஒரு புக்கு புக்குன்னு இல்லை திங்ஸ் தான் எல்லாமே சேரும் ஸோ வந்து பார்க்கலாம் திஸ் திங் அப்படின்றது நீங்கள் நான் வந்து போன கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன் கோ சோ ஆ இதை மட்டும் மறக்கவே மறக்காதீங்க ஏன்னா வந்து நம்ம போன கிளாஸில் கொச்சிரா சொச்சிரா அச்சிராக்கு பார்த்துருந்தோம் கோ சோ ஆ மட்டும் மறக்கவே கூடாது ஸோ பாருங்கள் திஸ் திங் வந்து கொரே இந்த ரே சேர்த்துக்கணும் ஒன்றுமே இல்லைங்க சிரா சிரான்னு சேர்த்துக்கிட்டோம் பார்த்தீங்களா இங்கே ரே சேர்த்துக்கணும் கொரே சொரே அரே திஸ் திங் கொரே தட் திங் சொரே தட் திங் ஓவர் தேர் அரே கொரே சொரே ஹரே கொரே சொரே அரே கொரே சொரே ஆறு ஸோ இப்போ இந்த கொரே சொரே ஆறில் சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸை பார்க்கலாம் நம்ம திங்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா அதாவது கொரே சொரே ஆறே பார்த்தோம் இல்லையா அதோடைய சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸை பார்க்கலாம் ஸோ இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் தட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ அது என்னது அதனாலே ஒரு திங்ஸ் தானே நம்ம வந்து அதுக்கு ஒரு மரியாதை அதாவது திங்ஸ்க்கு உயிரே இல்லை ஸோ வந்து அதுன்னு சொல்லும்போது நம்ம திங்ஸ் தான் குறிப்போம் இல்லையா வாட் இஸ் தட் அப்படின்னு சொல்லும்போது அது என்னது அப்படின்னு கேட்போம் ஸோ ஸோ அது தட்டுக்கு என்ன படித்தோம் இப்போ தான் சொரே வா சொரே சொரே அந்த வான்றது அந்த பார்ட்டிக்கல் நம்ம பிளேஸ் பண்ணும் சொரே வா வாட்க்கு என்ன படித்தோம் நேற்று கரெக்ட் நான் படித்தோம் இல்லையா நான் டெஸ்ஸு கா எதுக்கு யூஸ் பண்ணுறது க்வெஸ்சின் இங்கிலீஷில் க்வெஸ்சின் மார்க் போட்டாங்கன்னா ஜாப்பனீஸில் கான்ற ஒரு வார்த்தையே சேர்ப்பாங்க ஆனால் ஜாப்பனீஸில் க்வெஸ்சின் மார்க்குக்கு பதிலாக இதை தான் சொல்கிறாங்க க்வெஸ்சின் மார்க் இல்லை ஓகேங்களா வாட் இஸ் தட் சொரேவா நான் தேஸ்கா ஸோ அது என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க This is a map of Japan. இது வந்து ஜப்பானுடைய மேப் அப்படின்னு சொல்கிறாங்க ஜப்பானுடைய மேப் இது வந்து ஜப்பானுடைய மேப் அப்போ அப்படி தமிழில் டிரான்ஸ்லேட் அப்படி பண்ணி பாருங்களேன் இது வந்து ஜப்பானுடைய மேப் இது வந்துனா கொரேவா இது இது அது இதுனா திஸ் அதுனா தட் கொரேவா ஜப்பான் என்னது நிஹோன் ஜப்பான் உடைய நோ பார்ட்டிக்கல் ஜப்பானுடைய மேப் மேப்புக்கு வந்து சீஸு cheese cheese வரும் வித் டென் டென் பிகம்ஸ் ஜூ cheese this ஓகேங்களா கொரேவா நிஹோன்னோ cheese this கொரேவா நிஹோன்னோ cheese this சொரேவா நான் தேஸ்கா என்ன கேட்குறாங்க வாட் இஸ் தட் அப்போ க்வெஸ்சன் என்ன ஆன்சர் என்ன சொல்கிறாங்க திஸ் இஸ் அ மேப் ஆஃப் ஜப்பான் இது ஜப்பானுடைய மேப் இது கொரேவா ஜப்பானுடைய நிஹோன்னோ சீஸ் திஸ் மேப்பு அவ்வளோதான் சென்டென்ஸ் ஃபார்மிங் உங்களுக்கு தமிழ்லேருந்து அப்படியே ஜப்பானுக்கு ஈஸியாக ட்ரான்ஸ்லேட் ஆகும் ஸோ இப்போ நம்ம வேறு பாட்டுக்கு போகலாம் அதாவது இப்போ பிளேஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இப்போ திங்ஸ் பற்றி பார்த்தோம் இல்லையா ஸோ பிளேஸ் பற்றி பார்க்கலாம் இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா திஸ் பிளேஸ் அப்புறம் தட் பிளேஸ் ஓவர் தேர் இங்கே இருக்கிற இடம் அங்கே இருக்கிற இடம் ரெண்டுத்துக்கும் தள்ளி இருக்கிற ஒரு இடம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் திஸ் பிளேஸ்க்கு வந்து இந்த கோசோ ஆவை மறக்கவே மறக்காதீங்க கோசோ ஆ கடைசியில் வர எழுத்தை மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும் மக்க பண்ணணும் அந்த மூணுத்தையும் நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கணும் கோகோ திஸ் பிளேஸ்க்கு கோகோ 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 ரெண்டு எழுத்து அப்படியே வந்துடுது கோகோ தட் பிளேஸ்க்கு சோகோ கடைசியில் கோகோ சேர்க்கணும் ஓகேங்களா தட் பிளேஸ்க்கு சோகோ ஆனால் தட் பிளேஸ் ஓவர் தேருக்கு ஆக்கோன்னு சேர்க்கக்கூடாதுங்க அது தப்பு அசோகோ அப்படின்னு சொல்லணும் அ சோகோ ஏன்னா இதுக்கும் கோகோ இதுக்கும் சோகோ இதுக்கும் ஆக்கோன் தானே வரணும்னு கேட்கக்கூடாது அசோகோ அதுக்கு ஓகேங்களா கோகோ சோகோ அசோகோ கோகோ சோகோ அசோகோ கோகோ சோகோ அசோகோ கோகோனா இந்த இடம் சோகோனா அந்த இடம் அசோகோனா ரெண்டுத்துக்கும் இருக்கிற தள்ளி இடம் அரேவா அட்ஸ்வீரேஸ் ஸோ இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டோம் ஃபுல்லாகவே இப்பயுமே ஒரு ஃபைவ் வேர்ட்ஸ் அதாவது நம்ம வீடியோ எண்ட் ஆகும்போது ஒரு ஃபைவ் நியூ வேர்ட்ஸ் கற்றுப்போம் ஸோ அது என்னன்னு பார்க்கலாம் இது என்னன்னா தோபுட்ஸ் தோபுட்ஸ் அப்படின்னா என்னென்னா அனிமல் அப்படின்னு அர்த்தம் தோபுட்ஸ் அப்படின்னா அனிமல்னு அர்த்தம் ஸோ இங்கே வந்து ஒரு ஊ ஒன்று வரணும் ஓகேங்களா தோபுட்ஸ் இங்கே பாருங்கள் அந்த ஊ நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் இங்கே நிறுத்தி வச்சுருந்தேன் தோபுட்ஸ் இங்கே வந்து நான் இது உங்களுக்கு தெரியல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக எழுதுறேன் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இந்த பாருங்க தோபுட்ஸ் தோபுட்ஸ் ஓகேங்களா சரி ஓகே இதுக்கு பேர் தான் அனிமல் அப்படின்னு அர்த்தம் ஸோ இது பார்த்தீங்கன்னா டாக் அப் டாகுக்கு எப்படிங்க சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈனு அப்படின்னு சொல்லுவாங்க ஈனு 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 ஓகேங்களா
கேட்டுக்கு வந்து நூக்கு அடுத்தது நே, நேக்கோ. ஈனு நேக்கோ, நேக்கோ. டாக்னா ஈனு, கேட்னா நெக்கோ. ஃபிஷ்ஷுக்கு வந்து சக்கானா அப்படின்னு சொல்லுவாங்க. சக்கானா, சக்கானா, சக்கானா அப்படி சொல்லுவாங்க. கவுக்கு வந்து இதுனது உ, ஷி, உஷி, உ ஷி, உஷி. இனு நெக்கோ சக்கானா உஷி, இனு நெக்கோ சக்கானா உஷி. ஸோ வந்து இன்னைக்கான வீடியோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ கைஸ், இன்னைக்கான வீடியோ நம்ம வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த நாளைக்கு வந்து வேற ஒரு டாபிக், வேற ஒரு சாப்டர் பற்றி பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் உங்கள்கிட்டருந்து விடைபெறுவது உங்கள் நித்யா. முக்கியமாக நான் சொன்னல அது சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குல்ல, அது உங்கள் இடத்துலேருந்தே ப்ரெஸ் பண்ணுறேங்க. ஓகேங்களா, பாய்.